தான் வாழ்கிற இந்த சமூகத்தில் என்னென்ன நிகழ்வுகள் வருகின்றனவோ அவற்றுக்குள் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதன் மூலம் அந்த அந்த புரிதலின் ஊடாக ஒரு மார்க்சிய இடதுசாரி கருத்து மரபுகளை அந்த அமைப்புக்குள்ளும் கட்டமைப்பது என்பதுதான் நம்முடைய வேலையாக இருக்க வேண்டும். அப்போ பெரியார் 1925 சுயமரியாதை பற்றி தொடங்குகிறார். பெரியார் சுயமரியாதை பற்றி தொடங்குகிற அந்த வரலாறு என்பது முக்கியமான, அது இந்திய வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒரு செயல்பாடு. வேறு எங்கும் மரியாதையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு, செல்ஃப் ரெஸ்பெக்டை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எந்த அரசியல் கட்சியும் இயக்கங்களும் தொடங்கியதாக வரலாறு கிடையாது. இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்று அவர்கள் கூறுகிற பொழுது நாங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், எங்களை பற்றி அடையாளம் மிக கேவலமாக இருக்கிறது, எங்களுக்கு எந்த மரியாதையும் இல்லை, எங்களுடைய மரியாதையை நாங்கள் காப்பாற்ற வேண்டும், இதுதான் பெரியாருடைய பேசிக்கான புரிதல். இந்த இந்த மரியாதையை கெடுப்பது காங்கிரஸ், இந்த மரியாதையை கெடுப்பது காந்தி, இந்த மரியாதைக்கு மிக மூலமாக இருப்பது இந்து மதம், இந்த இந்து மதத்தினுடைய மூலவராக செயல்படுகிற பார்ப்பனர்கள். ஆக நான் இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் பார்ப்பனர்களை ஒழிக்க வேண்டும். நான் இந்து மதத்தை விரிவாக விமர்சனம் செய்யும் என்று சொன்னால் காந்தியை விமர்சனம் செய்ய வேண்டும். நான் இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் சாதி ஒழிப்பு பற்றி பேச வேண்டும். இப்படியான இந்த இந்த புரிதலில் சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் உருவாக்குகிற அந்த காலத்தில் அவர் அந்த காலம் தொடங்கி நடந்து கொண்ட குடியரசு பத்திரிகைக்கு இவர் தொடர்ந்து கட்டுரைகளை எழுதி எழுத பெரியார் அனுமதிக்கிறார். அதை விட மிக முக்கியமானது என்னன்னா, பெரியார் 1931 கடைசி 32 வாக்க ஏறக்குறைய ஒரு ஆண்டுகள் ஐரோப்பிய நாடுகளுக்கான பயணம் போகிறார். அதில் அவர் மிக அதிகமான நாட்கள் கழித்தது சோவியத்தில், 7 மாதங்கள் சோவியத்தில் இருக்கிறார். 32 ஜனவரி இந்த மாதிரியான காலங்களில் ஏறக்குறைய அதே காலத்தில் இந்த பெரியாருடைய அந்த குடியரசு பதிப்பகம் சார்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவருகிறது. அது குடியரசு பத்திரிகையில் தொடராக வெளிவருகிறது. அது முழுமையான அறிக்கை அல்ல, கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையின் ஒரு பகுதி. இந்த இந்த புத்தகம் பார்வையாளர்கள் சரி புசமாக போட்டுக்கிறாங்க. அப்போ மார்க்ஸ் எங்கெல்சனுடைய கோட்பாடுகளின் மிக அடிப்படையான கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை பெரியார் வெளியே இருக்கிற பொழுது குடியரசு பத்திரிகையை தொடராக வெளிவருவதற்கும் அது பற்றிய தன்மைகளை உண்டாக்கிக் கொள்வதற்கும் பெரியாருடைய அங்கீகாரத்தோடு செயல்பட்டதில் சிங்காரவர்களுக்கு மிக மிக முக்கியமான பங்கு. அப்போ இது தென்னிந்தியா தென்னாசிய நாடுகளிலேயே கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை முதல் உரியாக்கம் செய்யப்பட்டது தமிழில்தான். அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை பற்றிய புரிதல் அப்பொழுது பெரியார் மிக தீவிரமான இடதுசாரி கருத்து சார்பாளராக இருந்தார். 1928-1929 அவருடைய எல்லா விதமான பேச்சுக்களும் முற்றுமுழுதாக லெனின் பற்றியும் ஸ்டாலின் பற்றியும் அங்கு சோவியத் பற்றியும் சோவியத் நிகழ்வுகள் பற்றியும் இதில் சார்ந்த விஷயங்கள் பற்றியும் குடியரசு பத்திரிகையில் எக்கச்சக்கமான கட்டுரைகளை எழுதினார், பேசினார். இதனுடைய ஒரு வடிவமாகத்தான் அவர் சோவியத்துக்கு செல்வதற்காக அனுமதி கொடுக்க மாட்டார்கள் என்பதனால் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வதாக அவர் ஒரு அனுமதியை வாங்கி கொண்டு அது இப்படி மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே மாஸ்கோ போயிட்டு அப்புறம் அதிலிருந்து லண்டன் வந்து அங்கே அந்த மாதிரி அந்த லண்டனில் இருந்த தொழிற்சங்கங்களை எல்லாம் பார்த்து விட்டு பெரியார் வந்த பிறகு சோவியத் ஆட்சி முறை இங்கு வர வேண்டும் என்று பேச தொடங்கினார். சோவியத் வாழ்முறை தான் சரியான வாழ்முறை என்று எடுத்து தொடங்கினார். இப்போ பேர் வைக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் மாஸ்கோ ஸ்டாலின் லெனின் என்று தான் பேர் வைக்கிறார். அப்போ அப்படியான ஒரு கருத்து ரீதியான மனநிலைமைக்கு பெரியார் செயல்பட்ட அந்த காலங்களில் 1929-33 அந்த காலங்களில் மிக கூட இருந்தவர் சிங்காரவர்கள். அதில் இந்த மாதிரி 1931 கம்யூனிஸ்ட் அறிக்கையை மொழியாக்கம் செய்தோடு இல்லாமல் குடியரசு பத்திரிகையில் 1731 1732 வரை நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன என்ற ஒரு தொடர் கட்டுரையை சிங்காரவர்கள் எழுதினார். அந்த நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன என்பதில் அதில் என்ன விஷயங்கள் இருக்கிறன என்பதை கேசவன் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் மிக சுருக்கமாக அதை சொல்லியிருக்கிறார். அந்த அந்த கட்டுரைகளில் இருக்கக்கூடிய தகவல் அந்த சிங்காரவர்களுடைய அந்த குடியரசு கட்டுரை தொடரில் அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த கட்டுரை தொடரில் என்னென்ன சுருக்கமாக எழுதியிருக்கார், நாம் அதை பெருசாக படிக்காங்க. காங்கிரஸ் கேட்கும் சுயராஜ்யம்
முதலாளிய நலன்களுக்கான சுயராஜ்யம், அதன் மத நடுநிலை திட்டம் ஒரு மோசடி, இதன் முழு உருவமே காந்தியம். நீதி கட்சி பிராமணர் அல்லாதவர்களுக்கு சிற்சில சலுகையை கேட்பது நியாயம், எனினும் இது பொது நன்மைக்கு உதவாது, இதை சாசுவரமாக எண்ணுவதும் தவறு. 3. நம் அவலங்களுக்கு காரணம் பிரிட்டிஷ் அரசியலில் கட்டப்பட்டிருக்கும் திட்டம், அதாவது தனி உடைமையை அடிப்படையாக கொண்ட முதலாளிய திட்டம். இந்த தனி உடைமை அமைப்பு முறைமை மாறினாலே நம் அவலங்கள் என்றும் தீரா. ஆனால் இந்தியாவில் காணப்படும் சாதி சமய கட்டுப்பாடுகள் போல் உலகெங்கும் காண்பது அறிவு. சாதி சமயம் ஒழிய வேண்டுமானால் அதனை ரட்சித்து வரும் அரசியலை ஒழிக்க வேண்டும். இப்போதைய அரசு அதை ரட்சித்து வருவதனால் அந்த அரசும் இந்த அரசும் பொருளாதாரமும் மாறினால் ஒழிய சாதியும் சமயமும் மாறும். சுயமரியாதை இயக்கம் சாதி சமயம் ஒழிந்து சமதம் எடுத்தால் ஒழிய சுயராஜ்யம் வேண்டாம் என்று குறிப்பிடல் எந்த நியாயத்துக்கும் பொருந்தார். சமதம் அரசு வந்தால்தான் நம் நாட்டில் இருந்து தீண்டாமை மதம் பசிப்பினை தீர முடியும். சமதம் என்பது சொத்துரிமை சமய உரிமை சாதி உரிமை நீங்கிய வாழ்க்கையாகும். சமதம் என்பது சொத்துரிமை சமய உரிமை சாதி உரிமை நீங்கிய வாழ்க்கையாகும். சம சொத்துரிமையை பாதுகாக்கும் முறை தேவை. சமதர்மத்துக்கு மதமும் சாதியும் நேர் விரோதமானவை. உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்பவை உடையவன் இல்லாதவன் என்ற வேறுபாட்டால் உருவானது. இதை ஒழித்து சுயமரியாதை இயக்கத்தால் சாதி சமயமற்ற பொருளாதார வேறுபாடு இருக்க சமூகத்தை ஏற்படுத்த வேண்டும். மற்ற கட்சியோரை கண்டித்தல் மட்டும் போதாது, ஆக்கப்பூர்வமான வேலை செய்ய வேண்டும். அதாவது குடியரசு பத்திரிகையில எழுதுல அந்த தொடர் கட்டுரையில நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன, ஏற்புடைய மின்னினுடைய அதே அந்த 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 புத்தகத்தினுடைய அந்த அந்த வரிகள் அந்த 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 இதை அப்படியே ஒன்று வாங்கி குடியரசு பத்திரிகையில் நான் இப்படி வாசித்த இந்த விஷயங்களை எல்லாவற்றையும் சிங்காரவர்கள் எழுதுகிறார். ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு சுயமரியாதை இயக்கத்துக்குள்ள போய் சுயமரியாதை இயக்கம் சார்ந்த பத்திரிகையில் இவற்றை எல்லாம் எப்படி விரிவாக எழுத முடிந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை போலவே மிகப்பெரிய தமிழக வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய முக்கியமானதும் அதே நேரத்தில் சோகமானதும் 33 குடியரசில் வந்திருக்கிற அந்த விவரங்கள் அடிப்படையில் 1932 டிசம்பர் 28-29 ஆகிய இரண்டு நாட்களில் ஈரோட்டில் ஒரு 300 மேற்பட்ட தமிழக அறிவாளர்கள் கூடுகிறார்கள். அன்னைக்கு 300 பேர். அந்த அறிவாளிகள் எல்லோரும் கூடி சிங்காரவேல தலைமையில் ஈரோட்டு திட்டம் அல்லது ஈரோட்டு சமதர்ம திட்டம் அல்லது சுயமரியாதை இயக்க லட்சியமும் சுயமரியாதை சமதர்ம கட்சி வேலை திட்டமும் என்பது பற்றி விவாதிக்கிறார். அப்பொழுது அந்த ராமநாதன் அங்கு இல்லை, அவங்க இதில் இருந்தவர். இப்ப இந்த இந்த சுயமரியாதை இயக்கத்தோடு ஒரு அமைப்பை உருவாக்குகிறார்கள். அந்த அமைப்புக்கு பெயர் சுயமரியாதை சமதர்ம கட்சி. அப்ப சிங்காரவேலர் அதனுடைய அந்த அந்த அதனுடைய தலைவர். அப்போ அதை சார்ந்து உருவாகிற ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனியான பொறுப்பாளர்களை எல்லாம் உருவாக்குகிறார். இந்த சுயமரியாதை சமதர்ம கட்சியினுடைய லட்சியம் என்ன, வேலை திட்டம் என்ன என்பது பற்றி அந்த விரிவான அறிக்கையை சிங்காரவேலர் தான் எழுதுகிறார். அதை அவர் எழுதியிருக்கிறார், 1. பிரிட்டிஷாரிடமிருந்து விடுதலை, 2. தேசத்தின் பெயரால் கொடுக்கப்பட வேண்டிய கடன்கள் எல்லாத்தையும் ரத்து செய்யும், 3. தொழிற்சாலை ரயில்வே வங்கி கப்பல் போக்குவரத்து ஆகிய அனைத்தையும் நாட்டுடைமையாக்கும், 4. விவசாய நிலங்கள் மாடுகள் பிற சொத்துக்களை பொதுமக்களுக்கு உரிமையுடையாக்கும், 5. லேபர் தலைவிக்கு அடிமைப்பட்டோரை மீட்பது, 6. சுதேச சமஸ்தானங்கள் ஆட்சியை ஒழிப்பது, 7. மணி நேர வேலை கூலி ஆகியவற்றை நாம் நடைமுறைப்படுத்துவது. இப்படி ஒரு சுயமரியாதை இயக்கத்தினுடைய லட்சியம் என்று அவர்கள் குடியரசு பத்திரிகையில் எழுதினார். அதனுடைய வேலை திட்டங்களில் வந்து 10 திட்டம் சொல்றாங்க. 1. அறிவுக்கு ஒவ்வாத மூட நம்பிக்கைகளை ரத்து செய்வது, அனைவருக்கும் ஓட்டுரிமை வழங்குவது, நிலத்தில் உழைப்பவருக்கு சம பங்கு கொடுப்பது, கோயில் பொது இடங்கள் ஆகிய அனைத்தையும் அரசே எடுத்துக்கொள்வது, சாதி மத பிரிவுகளை அரசு ஆவணங்களில் பயன்படுத்தக்கூடாது என்ற சட்டம் எழுப்பது, முனிசிபாலிட்டி போக்குவரத்து வீட்டு வசதி பான் வசதி வைத்திய வசதி ஆகிய அனைத்தையும்
அரசே செய்ய வேண்டும் என்று நிற்படும். உள்ளாட்சி அமைப்புகள் இதற்காக பங்கேற்பது, உள்ளாட்சி உறுப்பினர்களாக பங்கேற்றவர்கள் நேர்மையாக நடந்து கொள்வேன் என்று உறுதிமொழி கொடுப்பது, இந்த 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 நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் ஒரு சட்ட அடிப்படை பிரச்சனையாக கணக்கில் கொண்டு செய்வது. இப்ப ஈரோடு திட்டம் அல்லது சமதர்ம கட்சி திட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த திட்டம் அங்கு உருவாக்கப்பட்டு அதில் பெரும்பான்மையானவர்கள் அதில் உடன்பட்டு அந்த அமைப்பை செயல்படுவதற்கான செயல்பாட்டை சிங்காரவேளர் நடவடிக்கைக்கு கொண்டு வர தொடங்கினார். என்ன பெரிய சோகம்னு சொன்னால், அந்த சமயத்தில் சென்னை மாவட்ட சுயமரியாதை மாநாட்டு தலைமை சொற்பொழிவை எழுதியிருந்தார், சேலம் மாவட்ட முதலாவது சுயமரியாதை மாநாட்டு சொற்பொழிவை இவர் தான் எழுதுகிறார். சுயமரியாதை சார்ந்த தோழர்களோடு நெருக்கமான உறவு கொண்டு அவர் செயல்படுகிறார். ஒரு கம்யூனிஸ்டாக இருந்தவர் சுயமரியாதை இயக்கத்துக்குள் போது ஒரு சுயமரியாதை சமதர்ம கட்சியை உருவாக்குவது என்ற வேலைத்திட்டப்படி முதன்மையானவனாக இருந்து செயல்படுகிறார். இந்த செயல்பாட்டில் முற்று முழுதாக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கொடுக்கக்கூடிய வேலைத்திட்டங்கள் எல்லாவற்றையும் இதுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். அந்த சுயமரியாதை சமதர்ம கட்சியில ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி உருவானா அது எப்படி வேலைத்திட்டங்களை கொண்டு வரும், இதிலும் சிக்கல் வருகிறது. நான் முன்னாடி சொன்னதை போல எப்படி திருவிக தொழிற்சங்கத்துக்கு எதிராக இருந்தாரோ, கான்பூர் சதிவாளருக்கு மேலே எப்படி அசிங்கமாக பேசினாங்களோ, இங்கேயும் இந்த அமைப்பில் இருந்தவர் குறிப்பாக சுயமரியாதை பெரியாரோடு இருந்தவர்கள் சவுந்தரபாண்டியன் போன்றவர்கள், ராமநாதன் போன்றவர்கள், வேறு சில வசதியான சிலர்கள் இந்த திட்டம்லாம் நமக்கு ஒத்து வராது, இதை நாம் நடைமுறைப்படுத்துவ அளவு ஒத்து முடியாதுன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமயத்தில் கிறிஸ்தானியர்களுடைய நடவடிக்கையும் வேகமாக தொடர்ந்தது. அவருடைய இன்டெலிஜென்ஸ் பெரியார் இப்படி இடதுசாரி சம்பந்தப்பட்ட கருத்துக்களை எல்லாம் அவர் பேசுகிறார் என்பதனால் அவருடைய பத்திரிகையை தடை வைக்கிறார், பணம் கட்ட சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு பத்திரிகை அவர் மாற்ற தொடங்குறார், அதையும் தடுக்கிறாங்க. பெரியார் செயல்படுவதற்கான நிறைய பின்புலங்களை எல்லாம் எந்தெந்த வகையில் தடுப்பது என்பதில் பிட்டால் எழுதி அறிவித்தார். அப்பொழுது இந்த இந்த சிங்காரவேளர் மூலமாக உருவாக்கப்பட்ட சுயமரியாதை சமதர்ம கட்சி என்பது செயல்படக்கூடிய அந்த தன்மையை அதனுடைய வேகத்தில் செயல்பட்டவர்கள் முக்கியமானவர்கள் ரெண்டு பேர், மூணு பேர், ஒன்று ஜீவா, இன்னொன்று வந்து சத்தர்குல மாணவராக வந்து, இன்னொருத்தர் வேளாண் இன்னொருத்தர், அது யாருன்னு தெரியல. அவருடைய அந்த காலத்தில் முக்கியமாக ஜோகார்பேட்டில் இருந்துருக்கிறார். அவர் அவருக்கு மூணு பேரும் இந்த 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 அமைப்பை பெரியார் இந்த சுமதர்ம சுயமரியாதை சமதர்ம கட்சியை வழி நடத்த வேண்டும் என்பதில் தீவிரமாக இறங்கிறார். பெரியாரோடு கூட இருந்த சிலர் இந்த பிரச்சனை வருகிறது. பெரியார் ஒரு வகையான நடுநிலைப்பட்ட பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட் போகிறார். அவருக்கு அவருக்கு என்ன அறிவுரை செய்யப்படுகிறது என்று சொன்னால், சமூக சீர்திருத்தங்கள் அது சார்ந்த விஷயங்களில் நம்முடைய அமைப்பு தீவிரமாக செயல்படுவது என்பது, பொருளாதார பிரச்சனைகள் அது சார்ந்த விஷயங்களில் அமைப்பு செயல்பட வேண்டுமா வேண்டாமா என்பது முக்கியமான ஒரு 1931 தொடங்கி 34 இடைப்பட்ட இந்த 2-3 ஆண்டுகளில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டது. இந்த குழப்பத்தில் கம்யூனிஸ்டுகளும் சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்தவர்களுமான அந்த அன்றைய தமிழகத்தின் மிக முக்கியமான அறிவாளர்கள், இந்த 300 பேருக்கு சொல்றது இல்லையா, மிக முக்கியமான இந்த அறிவாளிகளுக்குள் ஒரு முரண்பு வருகிறது. இப்பொழுது சிங்காரவேளர் முன்னெடுத்த மார்க்சிய சமதர்ம மரபு சார்ந்த விஷயத்தை வளர்த்தெடுப்பதா, அல்லது சுயமரியாதை இயக்கம் அந்த சமூக சீர்திருத்தம் சார்ந்து அந்த விஷயங்களை சார்ந்து முன்னெடுத்த மரபை முன்னெடுப்பதா, இங்கு இடையில் இந்த பக்கம் நீதி கட்சிக்காரர்கள் இருக்கிறார், அவர் பெரியாரோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார். அந்த பக்கம் ராஜாஜி தலைமை அந்த சுயராஜ்ய கட்சி காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர்கள் இருக்கிறார். அவர்கள் இந்த தன்மைகளுக்கு எல்லாம் எதிரானது, பெரியார் நடுப்பட்டார். பெரியார் எல்லாருமே முயற்சி பண்றார், ராஜாஜி முயற்சி பண்றாரு, அந்த பக்கம் கொண்டாந்தாலும் ஜஸ்டிஸ் கட்சி கட்சிக்கு நியாயமானவர் பெரியார் தூக்கிட்டு வந்துடலாமான்னு பார்க்குறாங்க. சிங்காரவேளர் டிக்ளேர் பண்ணார், நீ நம்மால் தான் இப்படி தான் செயல்படும். ஆனால் நிலைமைகள் மிக மிக சிங்காரவேளருடைய விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வகையான வகையில் சுயமரியாதை இயக்கம் அன்றைக்கு தன்னுடைய தன்மைகளை கைக்கொண்டிருக்கவில்லை என்பதனால் ஜீவாவும் இவர்களும் இந்த அமைப்பை விட்டுவிட்டு தனியே போய் அந்த சுயமரியாதை சமதர்ம கட்சிக்கு என்று தனியான பத்திரிகையை தொடங்குகிறார். அது அறிவு என்ற ஒரு பத்திரிகையை தொடங்கி ஓராண்டு அந்த பத்திரிகை நடத்துகிறார்கள். அதில் மிக கடுமையாக ஜீவா மார்த்தாண்டன் என்ற புனை பேரில் இந்த சுயமரியாதை இயக்கத்தை விமர்சனம் பண்ண தொடங்குகிறார். இந்த இதனுடைய விளைவாக பிற்காலங்களில் ஜீவா எழுதிய ஒரு சின்ன பிரசுரம், ஈரோட்டு திட்டம் என்ற ஒரு பிரசுரம்,
நான் விளையாட்டு 48-49 கண்ணு விட்டு ஒரு அச்சு போட்டிருக்கேன். அதுக்கு அது அதில் பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து எப்படி அவங்க விமர்சனம் பண்ணியிருக்கிறாருன்னு தான் பார்க்குறேன். இப்போ இங்கே இந்த கட்டத்தில் தான் 38-39 ராஜாஜியினுடைய புதுமையான ஆட்சி முறைமை வருகிற போது இந்துஸ்தானி மொழியை ஆட்சி மொழியாக சொல்ல வந்தால் அப்போ வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய சக்தியாக வளர்ச்சி பெறுகிறது. அதில் தமிழகத்தினுடைய எல்லா அறிவாளிகளும் பெரியாரோடு சேர்ந்து செயல்படுகிறார்கள். அந்த காலங்களில் இந்த இடதுசாரி கம்யூனிஸ்டுகள் இவர்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா 36 தனி கட்சி அமைப்பாக செயல்பட்டு திருச்சி பக்கத்தில் ஒரு அகில இந்திய சுயமரியாதை சமூக கட்சி மாநாட்டு நடத்துகிறார்கள். டாங்கே அதில் வந்து தலைமை உரையாற்றுகிறார். அந்த இந்த இந்த சிங்காரவர்கள் உருவாக்கிய இந்த அமைப்பை இப்படி வேறு வளர்த்தெடுக்கலாம் என்று கம்யூனிஸ்டுகள் முயற்சி பண்ணார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. ஆனால் அது நடைமுறையில் வெற்றி பெறவில்லை. 1937 ஆண்டே இந்த அமைப்பை விட்டுவிட்டு காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி என்ற அந்த காங்கிரஸோடு இருந்த கட்சி கம்யூனிஸ்டுகள் எல்லாம் சேர்கிறார்கள். அந்த 34-36 கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்படுகிறது. எல்லாரும் அந்தக்கிரமம் போகிறாங்க. அப்போ 37 ஜனசக்தி பத்திரிகை கொண்டு வராங்க. 39 வரை இது நடைமுறையில் இருக்கிறது. 39 மீண்டும் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்படுகிறது. 42-43 வரை தான் மீண்டும் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியே வராங்க. இந்த நெருக்க இந்த குழப்பமான சூழ்நிலையில் இந்த சிங்காரவேளருடைய உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர் இருக்கிறார். வயது ஏறக்குறைய 1935 வாக்கில் இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கெல்லாம் கொஞ்சம் விடுதலை பெற்று அவர் வேறு ஒரு புது உலகம் என்ற ஒரு பத்திரிகையை கட்டுரை எழுத தொடங்குகிறார். அப்போ கம்யூனிஸ்ட் ஆகப்பட்ட செயல்பாடுகள் சுயமரியாதை இயக்கத்துக்குள் இருக்கும் செயல்பாடுகள் இந்த எல்லா தன்மைகளையும் நாம் எதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம், அவருடைய எந்த அடையாளங்களிலும் தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அவர் எழுதி வெளிவந்த புத்தகங்களின் மூலமாக தான். அவர் எழுதி வெளிவந்தது என்பதை விட பின்னர் 1974 கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த 50 நிறைவு வருகிற பொழுது பெரியவர் சி எஸ் சுப்பிரமணியம் அவர்களும் முருகேசன் அவர்களும் இவருடைய எழுத்துக்களை தொகுத்து புத்தகங்களாக வெளியிட்டு தொடங்கினார்கள். இந்த புத்தகங்கள் வரையாக வந்து இவற்றிற்க பல விஷயங்கள் அது இல்லாதவை பல புதிதாக சேர்ந்தவை அவற்றையெல்லாம் தான் 2006 வீரமணியும் குணசேகரனும் அடுத்த தொகுதிகளாக 3 தொகுதிகளாக அந்த அவற்றையெல்லாம் கொடுத்தார். ஆனால் இந்த சிங்காரவேளரும் ஒரு சுயமரியாதை இயக்கத்தோடு செயல்பட்டதும் கம்யூனிஸ்ட் செயல்பாடாக இருந்ததுக்குமான அடையாளங்களை நான் எங்கே தேடி கண்டுபிடிப்பது, அதற்கான அவருடைய கருத்து நிலைகள் எங்கே இருக்கின்றன என்று தேடுகிற பொழுது அவர் 1931-32 வாக்கில் வெளியிட்ட சுயராஜ்யம் யாருக்கு என்ற புத்தகம் ரொம்ப முக்கியமான அந்த சுயராஜ்யம் யாருக்குங்கிறது காந்தி சொல்கிற சுயராஜ்யம் என்ன, நாம் சொல்கிற சுயராஜ்யம் என்ன, இந்த சுயராஜ்யத்தை நாம் எப்படி பெறுவது என்பது பற்றி அவருக்கு ஒரு ஒரு மிக பிரிவான கருத்தை அவர் கொண்டிருந்தார். இப்போ காந்தி அந்த காலத்தில் சுயராஜ்யம் பற்றி பேசினார். ரொம்ப காமராஜ்யம் சுயராஜ்யம் எல்லாத்தையும் பற்றி பேசினார். எது உண்மையான சுயராஜ்யம், பின் யாருக்குத்தான் சுயராஜ்யம், நமது லாயர்களுக்கும் ஜட்ஜுகளுக்கும் மந்திரிகளுக்கும் தர்மகர்த்தாக்களுக்கும் மடாதிபதிகளுக்கும் நிலச்சுவாந்தார்களுக்கும் வீடு சொந்தக்காரர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தொழிற்சாலை ரயில் மற்றும் கப்பல் உரிமையாளர்கள் இராணுவம் மற்றும் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் கலாசாரை பண்டிதர்களுக்கும் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் பட்டவர்த்தனர் மகுடவர்த்தனருக்கும் இவர்கள் சந்ததியருக்கும் தான் நமது தேசிய காங்கிரஸ் கோரும் சுயராஜ்யம் என அறிக. யாருக்கு சுயராஜ்யம் சொல்ற பொழுது இந்த 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 சுயராஜ்யங்கிற கான்செப்டை எப்படி அவர் புரிந்திருக்கிறார் என்பது பற்றி அவர் எழுதியிருக்கிறார். பிறகு குடியரசு பத்திரிகையில் இந்த மெய்ஞான முரணையும் மூடநம்பிக்கையும் சொல்லி ஒரு தொடர் அது பற்றி பெரியார் ரொம்ப ரொம்ப போராட்டி பாராட்டி எழுதியிருக்கிறார். இந்த மெய்ஞான முறைமையும் மெய்ஞான முறைமை என்ற சொல்ல இந்த மெய்ஞானங்கிற சொல்ல விஞ்ஞானம்ங்கிற சொல்லுக்கு மாற்றம் பயன்படுத்தது. அன்னைக்கு வந்து விஞ்ஞானம்ங்கிற சொல்ல இல்லை மெய்ஞானம் அப்படிங்கிற சொல் தான் அவங்க பயன்படுத்தாங்க. அது அதுதான் நல்ல சொல் கூட இந்த விஞ்ஞானம்ங்கிற சம்ஸ்கிருதத்துலேருந்து நம்ம வந்து சொல்லணும். இந்த மெய்ஞான முறைமை அப்படிங்கிற இந்த கட்டுரை தொடரில் நிறைய உளவியல் பூர்வமான பிரச்சனைகளை எல்லாம் எடுத்துட்டு ஒரு பெண் இரவில் திடீரென ஏன் சாமி ஆடுகிறார் இதை பற்றி சிங்காரோட விரிவான கட்டுரை எழுதியிருக்கார். அப்போ அந்த அந்த பெண்ணுடைய சமூக பின்புடன் உளவியல் அது சார்ந்து நடக்கக்கூடிய தன்மை அதில் உருவாகக்கூடிய ஒரு நோய் அந்த நோய் என்ன, அந்த நோயை எப்படி தீர்க்கலாம், அந்த நோயை பற்றி மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்,
ஐரோப்பிய நாடுகளிலே இதுக்கு இதுக்கான விளக்கங்கள் என்ன, இப்படி இப்படியான தொடர் கட்டுரைகளை ஒரு மூட நம்பிக்கை சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் சடங்குகள் செய்கிறதில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள், இப்படியான பெண் குழந்தைகளை பற்றியான மூட நம்பிக்கைகள், இப்படி எல்லாவற்றையும் தொடராக குடியரசு பத்திரிகையில் இருந்தார். அது அது அந்த சுயமரியாதை இயக்க தொடர் பத்திரிகையில் மிகப்பெரிய உங்களுக்கு பெற்றது. பெரியார் 1931 அதை தொகுத்து புத்தகமாக போட்டார். இன்னைக்கு வரை புத்தகமாக போட்டு 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 இருக்கிறாங்க. ஒரு 30-35-40 எடிஷன் போல வந்துருக்கோம். அப்ப அதுக்குள்ள என்ன முக்கியமான விஷயம்னா, ஒரு நவீன சமூக அறிவியல் வளர்ச்சியும் வெகுசன மக்களிடம் இருக்கக்கூடிய இந்த மூட நம்பிக்கை இருக்கும் என்ன தொடர்பு, இந்த நவீன சமூக அறிவியல் வளர்ச்சி கருத்துக்களை நம் மக்களிடம் கொண்டு சேர்த்தால் இப்படியான மூட நம்பிக்கைகளுக்கு அவர்கள் எப்படி அற்படாமல் கூடும் என்ற பிரச்சாரத்தை தான் இந்த இந்த கட்டுரையில் செய்தார். அதை போல பின்னாடி 74 தொகுத்த சிங்கார வேடரின் சொற்பொழிவுகள், சிங்கார வேடரின் பொது உடைமை விளக்கம், சிங்கார வேடரின் தத்துவ ஞான விஞ்ஞான குறிப்புகள், அரசியல் நிலைமை, இந்த இந்த எல்லா தொகுப்புகளும் சிஎஸ் அவர்கள் பண்ணாங்க. இது இந்த இந்த எல்லாமே ஏறக்குறைய 1927 தொடக்கம், 34-35 வரை, 36 வரை இவர் எழுதிய எழுத்துக்கள். 35 இவர் புது உலகம் என்ற ஒரு பத்திரிகையை உருவாக்கி அதில் தொடர்ந்து சயின்ஸ் பற்றி எழுதுகிறார். இங்கே என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொன்னால், இவருடைய ரைட்டிங்ஸ் எல்லா படைப்புகளிலும் ஒரு அறிவியல் சம்பந்தப்பட்ட விரிவான விளக்கங்களை, நான் சொன்ன பிராட்லா அவரை பற்றி நிறைய இருக்கார், உலகத்தில் இருக்கக்கூடிய எங்கர்ஷாவை பற்றிய விஷயங்களே நிறைய இருக்கார், டார்வின் பற்றிய விஷயங்களே நிறைய இருக்கார், சோசியல் சயின்டிஸ்ட், அதே மாதிரி பியூர் சயின்டிஸ்ட், இன்று ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அறியக்கூடிய மனிதர்கள் எல்லாவர்களையும் தன்னுடைய எழுத்துக்களினுடைய அறிமுகப்படுத்திய முதல் மனிதர் சிங்காரவர்தான். இது எப்படி சாத்தியமாச்சு? கொஞ்சம் சென்னையில் லௌகீக சங்கத்துக்கு அவங்க பண்ணாங்க, அதுக்கு பிறகு செய்தவர் இவர் தான். இவர் இவர் சி சுப்பிரமணியம் முருகேசன் எழுதியிருக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் இவர் வந்து கட்டுரைகளில் கடவுளும் பிரபஞ்சமும் என்ற ஒரு கட்டுரை தொடர் எழுதியார். அந்த கட்டுரை ரொம்ப முக்கியமான கட்டுரை. அந்த கட்டுரையில் எந்தெந்த புத்தகத்தை எல்லாம் படித்து அவர் எழுதியிருக்க கூடும் என்று ஒரு பட்டியல் கொடுத்தார். அது நம்பர் ஒன், நட்சத்திரங்களும் அணுக்களும், ஸ்டார்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ், எட்டிங்டன், 1927 குழப்பத்திலிருந்து ஓட்டம், ஷேஃப்ரி, ஃபைட் ஃப்ரம் சார்ஸ், 1931 நம்மை சுற்றி உள்ள பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் அரவுண்ட் அஸ், ஜீன் செடி, 1930 கடவுளும் பிரபஞ்சமும், காட் அண்ட் யூனிவர்ஸ், கோகன் எழுதியது, 1931 எலக்ட்ரான்ஸ் மூலப்பொருள்களும், எலிமெண்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ், ராம்சே, 1913 மனிதனும் கடவுளும் சாகாமை, மேன் காட் அண்ட் இம்மார்டாலிட்டி, பிரேசர், இது முக்கியமான புத்தகம், பிஹேவியரிசம், வாட்சன், இந்த பிஹேவியரிசம்ங்கிற அடிப்படை புத்தகத்தை வச்சுக்கொண்டு இவர் எழுதியிருக்கிற நிறைய கட்டுரைகள். இங்கே என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னால், ஒரு விஞ்ஞான வழிமுறை சார்ந்து கூட்டு நம்பிக்கைகளை அம்பலப்படுத்தி ஒரு பிரச்சார கட்டுரையை எழுதுவது என்பது. இன்னைக்கு கூட தமிழெல்லாம் நிறைய அந்த மாதிரி வருதா என்னான்னு தெரியல. பெரியார் 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 இயக்கங்களை சார்ந்தவர்கள் வந்து அந்த விஷயங்களை எழுதுறப்போ ஒரு ஒரு ராவாடுகிறார், ஒரு விரிவான அடிப்படை தரவுகளை அடிப்படையாக கொண்டு அவற்றை பதிவு செய்து எழுதுகிறார்களா என்பது சந்தேகம். ஆனால் சிங்கார அன்றைக்கு வந்து அவ்வளவு அந்த துறை அஸ்டானமினா ஆந்திரபாலினியா போக்குலோரா அது தொடர்பான புத்தகங்களை எல்லாம் வாசிச்சுட்டு அதில் இருக்கிற தகவலை தன்மையைப்படுத்தி எழுதின மரபு அவருடைய ஆக்கங்களின் மிக முக்கியமான விஷயமாக ஏற்படுகிறது. அதே போலவே அவர் அவருடைய இந்த நவீன சமூக அறிவியல் சார்ந்து செயல்பட்ட இந்த இந்த பண்பில் அவர் சுயமரியாதை காவல்களோடு ஒரு கட்டத்தில் முரண்படுகிறார். அப்படி முரண்பட்டு அவர்களுடைய மாநாட்டிலேயே அவர் பேசி பேசுகிறார், அதை கட்டுரையாகவும் எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையில் உள்ள ஒரு பகுதியை நான் வாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். உங்கள் சுயமரியாதை திட்டத்தில் அடங்கிய சமூக சீர்திருத்தங்கள் யாவும் சமதர்ப்ப தோற்றத்தின் அறிகுறியாக தோன்றுகிறது. மதங்களை நாட்டிலிருந்து விரட்டிவிட வேண்டும் என்கிறீர்கள்.
ஜாதியையும் மறக்கடிக்கிறீர்கள், வறுமையையும் ஒருவாறாக போக்க வேண்டும் என்கிறீர்கள், இம்மூன்று கொடுமைகளையும் மக்கள் வாழ்க்கையிலிருந்து ஒழிக்க வேண்டும் என்கிறீர்கள். ஆனால் மூன்று நல்வினைகளை எந்த துவாராவில் அனுஷ்டிக்க முடியும் என்பதுதான் கேள்வி. அரசியல் முதலாளிகள் வசம் இருந்து வருகிறது. முதலாளி தனி உடைமை திட்டத்தை கை கொண்டார். முதலாளி திட்டத்தினுடையே உலக பொருட்கள் அனைத்தும் அவன் உபயோகத்திற்கு வைத்துக் கொள்வானே என்று பொதுமக்களின் உபயோகத்திற்கு உதவ மாட்டான். ஆனபடியால் தனி உடைமை திட்டம் அரசியல் காப்புக்கு பத்திரமாய் நிற்கும் வரை தேச தரித்திரம் ஒழிவதற்கு ஆதலின் தனி சொத்துரிமைக்கு சமதர்மத்திற்கும் விரோதம் என்றோ அரசியலில் அரசியலும் கருப்பு வெள்ளை சிறப்பாயினும் எதுவாயினும் சமதர்மத்துக்கு நேர் விரோதம் என்றோ எனக்கு இந்த கருப்பு சிவப்புனாங்க இருக்கிற வேற கட்சிகளை சொல்றாரு. ஆதலின் தனி உடைமை நிகழ்ச்சியில் இருக்கும் வரை நாட்டில் சமதர்மம் ஏற்படாது என்பது நிச்சயம். சமதர்மத்தை ஆதரிக்கும் அரசியல் வரும் வரை சமதர்மம் என்பது வெறும் பேச்சு. அதனின் சுயமரியாதையோராகி நீங்கள் வெறும் சொல்லோடு நிற்கப் போகிறீர்களா, அல்லது சமதர்மத்தை நினைக்க வைக்க சமதர்ம ஆட்சியை கோரப்போகிறீர்களா? இதுதான் முதல் பிரச்சனை. அப்போ இந்த 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 இவருடைய எழுத்துக்களுக்குள்ளே நான் நான் சொல்றது ஒரு எடுத்துக்காட்டுக்காக இந்த மூணு எக்ஸாம்பிள் சொல்றேன். தத்துவம் பற்றி, கடவுள் பற்றி, மூட நம்பிக்கை பற்றி, அரசியல் உரிமை பற்றி, சுயராஜ்யம் பற்றி, அன்றைக்கு இருந்த அவ்வளவு அரசியல் சொல்லாளர்கள் பற்றியுமான மிக விரிவான ஒரு ஒரு உரையாடலை பேச்சை தன்னுடைய எழுத்துக்களின் ஊடாக அவர் பதிவு செய்திருக்கிறது என்பது மிக முக்கியமானது. இப்படியான ஒரு ஒரு சமூக அறிவியலை அவர் வெளிப்படுத்தி இருக்கிற இந்த முறைமையின் ஊடாக, இந்த தன்மையின் ஊடாக அவர் எவ்வளவு மிக முக்கியமான ஒரு சமூக அறிவியலாளர். அவர் செய்ததில் அவைதீக மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான போர் தன்னுடைய முதன்மையான போராக அவர் இருந்தார். அதே போல ஐரோப்பிய புத்தொழி மரபை நமது மரபாக எப்படி கட்டமைப்பது என்பதில் மிக தீவிரமாக செயல்பட்டார். அதே போல சுயமரியாதை இயக்கத்தில் இருக்கக்கூடிய சுயமரியாதை இயக்கம் ஒரு எதிர் கனவத்தில் கொள்ள வேண்டிய இயக்கம் அல்ல, அது ஒரு மார்க்சிய கருத்தோட்டத்தோடு செயல்பட வேண்டிய இயக்கம் என்பதில் ஐக்கியப்பட்டு செயல்படுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். இதற்கு எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக அவர் மார்க்சியம் என்ற ஒரு தத்துவ கருத்தியல் மிக பரவலான செல்வாக்கு பெறாத அந்த கால சூழலிலும் அந்த மார்க்சிய தத்துவ கருத்து மரபுகளையே தான் நம்பினார். அப்போ 1921 தொடக்கம் 36 வரை அவருடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் ஒரு மார்க்சியம் பற்றி ஈடுபாடுடையவர்கள் அல்லது மார்க்சிய தத்துவ மரபை கண்டறிந்தவர்கள் படிப்பவர்கள் ஒரு ஒரு மனிதன் எப்படியான தன்மையோடு அதை குவிந்து செயல்பட்டிருக்கிறான் என்பதை தமிழ் மண்ணில் சிங்கார வேளரை தவிர்த்து வேறு யாரிடம் நாம் போய் தேட முடியும்? நன்றி, வணக்கம்.